என்னுடைய தோழர்களை ஏசுகின்ற நபர்களை நீங்கள் சந்தித்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், மலக்குமார்களுடைய சாபம் உண்டாகட்டும், மனித சமூகத்தில் இருக்கிற மக்களுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உத்தம சஹாபாக்களை குறித்து என்றைக்கும் நம்முடைய மரண நேரம் வரை அவர்களை குறித்து என்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே சிறிய ஒரு தவறான எண்ணம் கூட வந்துவிடக்கூடாது, சிறிய ஒரு தவறான எண்ணம் கூட நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. அவருடைய பெயரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார் என்று நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் சொல்ல, நேற்றை கூட பார்த்தோமா இல்லையா, ஹல்லரா என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழரை மலக்குமார்கள் வந்து குளிப்பாட்டுகிறார்கள், மலக்குமார்கள் நிழலிடுகிறார்கள், வானவர்கள் வந்து சஹாபாக்களுக்கு நிழலிடுகிறார்கள், வானவர்கள் சஹாபாக்களுக்கு சலாம் சொல்கிறார்கள், வானவர்கள் சஹாபாக்களை குளிப்பாட்டுகிறார்கள், வானவர்கள் சஹாபாக்களோடு நெருக்கமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸின் துணையோடு பார்க்கிறோம் அன்பார்ந்த சோறுகளை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது என்ன? அடுத்தது சஹாபாக்களை, என்னுடைய தோழர்களை, ஏசக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் சொல்லுங்கள், பாவிகளே அல்லாஹனுடைய தோழர்களையா நீங்கள் ஏசுகிறீர்கள், அவர்களை குறைத்தால் குறைத்து மதிப்பிட்டு பேசுகிறீர்கள், அவர்களுடைய குறையையா பகிரங்கமாக வெளியே பேசுகிறீர்கள், உங்களுக்கு அல்லாஹனுடைய சாபம் உண்டாகட்டும், மலக்குமார்களுடைய சாபம் உண்டாகட்டும், மனித சமூகத்துடைய சாபத்திற்குரியவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து மலக்குமாருடைய சாபத்திற்குரியவர்கள் யாரு? யார் மார்க்கத்தில் புதிய புதிய அனாச்சாரங்களை உண்டாக்குகின்றார்களோ, பித்அத், மார்க்கத்தில் யார் புதிய புதிய காரியங்களை உண்டாக்கி நன்மை என நினைத்து செய்கிறார்களோ அவர்கள் ஒன்று. செய்கிற நபருக்கு யார் எல்லா வகையிலும் உறுதுணை செய்கிறார்களோ, ரெண்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், யார் பித்தத்தை இந்த மனித சமூகத்தில் உருவாக்குகிறார்களோ. ஏன் பித்தத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு காரமான ஒரு வார்த்தை? ஏன் சகோதரர்களே காரமான வார்த்தை? இந்த மார்க்கம் யாருடையது? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்பது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அது அவனுடைய தீன். இந்த தீனை இறுதி தூதராகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 23 ஆண்டு காலம் நபியாக அனுப்பி 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை இறக்கி, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வாத்துமம்து அலைக்கும் நிஅமதி, இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், அல்லாஹனுடைய அருளையும் என்னுடைய அவனுடைய கிருபையையும் இந்த முகமதின் மீது நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் அவனுடைய தீன், இந்த தீனை நான் முழுமையாக்கி இருக்கிறேன், ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறேன், அந்த தூதர் உங்களுக்கு தீனை படித்து தருவார், இனி அந்த தூதர் மரணிக்கிற நேரத்தில் நான் உங்களிடத்திலே இரண்டை விட்டு செல்கிறேன், குரானை பற்றி பிடியுங்கள், என்னுடைய வாழ்க்கை நடைமுறையை பற்றி பிடியுங்கள் என்றெல்லாம் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி நம்முடைய கையில் தந்திருக்கும் பொழுது நாம் இந்த மார்க்கத்தில் உதாரணத்திற்கு 16 செய்தமார்களுடைய பெயரில் நோன்பு வைக்கவோ, அல்லது ஒடுக்கத்து புதனுடைய இரவு என்ற பெயரிலே யாசின் ஓதுவது, அல்லது வீணான விக்ரி செலவாத்துகளிலே ஈடுபடுவது, அல்லது பள்ளிகளிலே தஸ்தீக தொழுகை என்கிற பெயரில் அதிகம் அதிகம் பிரார்த்தனைகளிலே ஈடுபடுகிறோம் என்கிற பெயரில் தஸ்தீக தொழுகைகளிலே ஈடுபடுவது, இப்படி மார்க்கத்தில் சொல்லப்படாத, அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதரும் மார்க்கத்தில் சொல்லாத ஏதாவது இபாதத்துகளை நன்மை என நினைத்து யாராவது செய்தால் என்னவாகுது? அல்லாஹுக்கு தெரியல, தூதருக்கு தெரியல, நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவந்த இரண்டு சாராருக்கும் தெரியாதது எனக்கு தெரிந்ததை போல் ஆகிவிடுகிறது. ஆகவே இது கடுமையான குற்றம், பித்அத் என்பது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் பித்அத்தை மனித சமூகத்தில் உண்டாக்குகிறானோ அவனுக்கு யார் உறுதுணை செய்கிறானோ. பித்அத்தான காரியங்களுக்கு போகக்கூடாது. நம்ம ஏன் அந்த தொண்டை தண்ணி வத்துற வரை ஏன் நம்ம சகோதரில் பார்த்து கத்துறோம்? என்ன காரணம்? நமக்கு அவர்களுக்கு ஏதாவது வெறுப்புண்டா? ஏதாவது சண்டை சச்சரவு உண்டா? கொடுக்கல் வாங்கல ஏதாவது தகராறு உண்டா? ஏன் சொல்கிறோம்? விதத்தான காரியங்களுக்கு போகாதீர்கள், வரதட்சணை வாங்குற திருமணங்களுக்கு போகாதீர்கள், முறைகேடாக நடத்தக்கூடிய திருமணங்களுக்கு போகாதீர்கள், பித்யத்து மௌலூது விக்கிரு புதிய வீடு திறப்பு விழா மௌலூது பாடல் போன்ற கச்சேரிகளுக்கு போகாதீர்கள், கந்தூரி உணவை உண்ணாதீர்கள், எந்த வகையிலும் ஒரு ஹராமான ஒரு ஹராமான ஒரு அரிசி ஹராமான ஒரு சோற்றினுடைய ஒரு பருக்கை நம்முடைய தொண்டை குழிக்குள் இறங்காமல் பார்த்துக் கொள்வது மூமியினுடைய தலையாய கடமை.
அதிலும் குறிப்பாக இந்த வித்தத்தான காரியங்களை நீங்கள் இந்த சமூகத்திலே போய் செய்யும் பொழுது வித்தத்துக்காரனுக்கு ஒரு தகிரியம் வருகிறது, அவனுக்கு ஒரு அங்கீகாரம் நீங்கள் அளிக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக குர்ஆன் முழுமையாக நம்முடைய கையிலே இருந்தும், தூதருடைய ஹதீஸுகள் முழுமையாக நம்முடைய கையிலே இருந்தும், பித்தத்து செய்யக்கூடியவனுக்கு நீங்கள் போய் கலந்து கொண்டு அங்கீகாரம் அளிக்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கும் அவனை போல அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனித சமூகத்துடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் பித்தத்திலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது யாரு? முதல் வகுப்பிலேயே நாம் பார்த்தோம். அடுத்தது யாருன்னு கேட்டா, வசதி படைத்த ஒவ்வொரு செல்வந்தர்களிடத்திலும் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அந்த இரண்டு மலக்கில் ஒரு மலக்கு யார் வசதியோடு இருந்து மார்க்கத்திற்காக வேண்டி எந்த உபகாரமும் செய்யாமல், ஜகாத்து கொடுக்காமல், தர்மங்களிலே ஈடுபடாமல், ஹஜ் செய்யாமல், பொருளாதாரத்தை வைத்து செய்ய வேண்டிய எந்த ஒரு இபாதத்தையும் செய்யாமல், பொருளாதாரத்தை வைத்து வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய இபாதத் என்ன? தொழுகை, நோன்பு, இன்ன பிற இபாதத்தெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட இபாதத், பொருளாதார சம்பந்தப்பட்ட இபாதத், தர்மம், சதக்கா, ஜகாத், ஹஜ், ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தல், என்ன வேண்டுமானாலும் அடங்கும். இதையெல்லாம் செய்யாமல் யார் அந்த செல்வங்களை தனக்குத்தானே பத்திரப்படுத்தி கொண்டு பாதுகாக்கிறானோ, தினந்தோறும் மலக்குமார்கள் இறங்குகிறான். ரெண்டு மலக்கு அவர்களுக்கு என்ன வேலை? இந்த வசதி படைத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருன்னு பார்க்குற வேலை. அவர்கள்ட்ட போய் நின்று கொண்டு, யா அல்லாஹ், இவனுக்கு நீ கொடுத்த இந்த அருள் கூடை, இந்த செல்வத்தை இந்த மனிதன் பயன்படுத்தி ஆண்டை வீட்டுக்காரனுக்கோ அல்லாஹ் உன்னுடைய பாதையிலோ எந்த உபகாரம் செய்யாமல் அந்த பொருளாதாரத்தை அவன் வீணடித்து வீணான மூளையிலே முடக்கி வைத்திருக்கிறான். யா அல்லாஹ், இவனுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யாதே, இவனுடைய பொருளாதாரத்தை நாசப்படுத்தியா அல்லாஹ் என்று வசதி படைத்தவர்களுக்கு மலக்குமார்களுடைய சாபம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வாரி செலவு செய்தால் இன்னொரு மலக்கு வந்து அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், இந்த அடியானுடைய பொருளாதாரத்தை மென்மேலும் நீ அபிவிருத்தி செய், நீண்ட ஆயுளை போட்டுக் கொடு, அவனால் இந்த சமூகத்திற்கு ஏராளம் ஏராளம் உபகாரம், யா அல்லாஹ், அவனுடைய ஆயுளை நீ அபிவிருத்தி செய்யா அல்லாஹ், நீட்டி வையா அல்லாஹ், அவன் மூலம் உன்னுடைய அடியார்கள் பயன்பெற கிருபை செய்யா அல்லாஹ், மென்மேலும் அவனுக்கு நீ உதவி செய்யா அல்லாஹ். ஒரு மலக்கு வசதி படைத்தவனுக்காக வேண்டி பிரார்த்தனை. அப்போ வசதி படைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாவிட்டால் அவர்களுக்கு என்ன ஆகுது? அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குடைய சாபம் உண்டாகிறது என்று நபிகள் அல்லாஹ் ரப்பல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்த்தோம். அடுத்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யாரு? ஒரு சில பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் யாரு? குடும்ப வாழ்க்கையோடு, கணவன் மனைவி என்ற குடும்ப வாழ்க்கையோடு யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் திருமண வாழ்வை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லித்தஸ்குனு இலைய, அவர்களுக்கு மன அமைதி ஏற்படுவதற்காக வேண்டி, மன நிம்மதி பெறுவதற்காக வேண்டிதான் திருமணம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட மன அமைதி ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்பட்டால்தான் ஒரு குடும்பம் சிறந்த குடும்பமாக மாற முடியும். அந்த குடும்பத்தில் அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய பர்க்கத்தும் உண்டாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கணவன் இல்லற வாழ்க்கைக்கு உங்களை அழைத்தால் நீங்கள் அதை மறுத்த நிலையில் நீங்கள் உறங்குவீர்களேயானால் அதிகாலை பொழுது நீங்கள் எழுகின்ற வரை மலக்குமார்கள் உங்களை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இதற்கு இவ்வளவு கடுமையான வாசகம்? எதற்கு இவ்வளவு கடுமையான வாசகம்? நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல கணவன் மனைவி உறவு என்பது மன அமைதிக்கு, மன திருப்திக்கு, சந்தோஷத்திற்காக வேண்டிதான் கணவன் மனைவியினுடைய வாழ்வு என்பது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய அந்த இல்லற வாழ்வை பரிமாறிக்கொள்வது இரண்டு சாராருக்கும் மிக உன்னதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரங்களில் உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை எழுதுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அது ஒரு இபாதத். அந்த இபாதத்திற்கு
கணவன் அழைக்கும் பொழுது பெண்கள் நிராகரித்தார்களே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன, என்ன வார்த்தை? மலக்குமாருடைய சாபம், இரவு தூங்குகிறார்களே அந்த நேரத்தில் மணக்க